நம்ம சிறுவர் ஆராதனையில இப்ப நம்ம எதை குறித்து நம்ம தியானித்துட்டே வரோம்? ஆவியின் கனிகள். அதுவும் ஆவியின் கனிகள்ல இன்னைக்கு லாஸ்ட் நாள்ல ரொம்ப ஸ்பெஷல் டே அப்படிதானே? ஸ்பெஷல் டேனா அப்போ யார் வருவா உங்களோடு பேச? கரெக்ட், நம்ம பாஸ்டர் வருவாங்க அப்படிதானே? இப்பவும் கூட நம்ம பாஸ்டர் உங்களோடு கூட பேசுவாங்க, ஓகேவா? Praise the Lord. சின்ன பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பெற்றோர்களுக்கும் இதில் பங்குபடுகிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் கூறுகிறேன். நம்முடைய சர்ச்சினுடைய சில்ட்ரன் வர்ஷிப் வாரத்துக்கு ரெண்டு நாட்கள் மிக அழகாக நடந்து வருகிறது. இதிலே இப்போ சில நாட்களாக ஆவியின் கனிகள் அவைகளை குறித்து நீங்கள் பாடல்கள் மற்றும் கதை எல்லாம் பார்த்துட்டே வந்தீங்க. நிச்சயமாக இதை வந்து ஃபாலோ பண்ணி வந்த ஒவ்வொரு பிள்ளைங்களுக்குள்ளேயும் ஆண்டவர் விரும்பக்கூடிய ஆவிக்குரிய கனிகள் வாழ்க்கையிலே வெளிப்படும் என்று நான் நம்புகிறேன், விரும்புகிறேன். நிச்சயமாக நீங்கள் அப்படி கனி கொடுங்கள். இதை வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும், இன்றைக்கு இந்த ஆவியின் கனிகள் சொல்றதுல இது வந்து கடைசி நாள் 9வது காரியம், இச்சை அடக்கம். அதை வந்து நீங்க பாடல்கள் வழியாய், கதை வழியாயெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. இதை செஞ்ச ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு நாளும் வந்து நம்முடைய கடமலை குண்டு சபையினுடைய ஊழியர்கள் அழகாய் செய்கிறார்கள், ரொம்ப பிரயாசம் எடுத்து செய்கிறாங்க. அவங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். பிள்ளைகள் தொடர்ந்து உங்களுக்கு இந்த காரியங்கள் நடைபெறும், இந்த சில்ட்ரன் வர்ஷிப் நடைபெறும். ஒவ்வொரு திங்கக்கிழமையும், ஒவ்வொரு வியாழக்கிழமையும், அதனால நீங்க தொடர்ந்து பங்கு பெறுங்கள். இனி அடுத்து நாங்க என்ன பண்ண போறோம்னு சொன்னா, ஆகாயத்து பட்சிகள், ஆகாயத்து பறவைகள், அதை பற்றி உங்களுக்கு டீச் பண்ண போறோம். ஒவ்வொரு சில்ட்ரன் வர்ஷிப்லையும் ஒவ்வொரு பறவைகளை டீச் பண்ண போறோம், ஓகே? அது உங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும், இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ இன்றைக்கு நம்ம வந்து இச்சை அடக்கம் பற்றி படிச்சிருக்கோம் இல்ல? இச்சை அப்படின்னா என்ன? ஆசை. நிறைய காரியங்கள் நமக்கு ஆசை வருது இல்ல, ஆசை. அதுக்கு இன்னொரு பேர் தான் என்னது? இச்சை. அப்போ அதை அடக்கணும், கண்ட்ரோல் பண்ணணும். நமக்கு நிறைய ஆசை வந்துகிட்டே இருக்கும். எல்லா ஆசைக்கும் இடம் கொடுத்து எல்லா ஆசையும் நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு ஓடணும்னா அது நல்லா இருக்காது. சில காரியம் தேவனுக்கு பிடிக்காம இருக்கும், அப்புறம் நம்ம ஆண்டவருக்கு முன்னால குற்றவாளியா மாறிடுவோம். சில ஆசைகள் பெற்றோருக்கு பிரியம் இல்லாம இருக்கும், சில ஆசைகள் நமக்கு ரொம்ப தீமையை உண்டாக்கிடும். அப்போ இந்த ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும், அதான் இச்சை அடக்கம். அதை வந்து பைபிள் நமக்கு ஒரு ஆவியின் கனி அப்படி சொல்லும். நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டிய ஒரு அழகான கனி, இதை ஆண்டவர் சந்தோஷமா புசிப்பார் அல்லது ரசிப்பார், சரியா? இப்போ உங்க வாழ்க்கையில எந்த ஆசையை அடக்கணும்? ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நம்ம சாப்பிடுறோம்ல ஆகாரம், இதுல வந்து நிறைய ஆசைகள் இருக்கும் இல்லையா? சாப்பிடுற விஷயத்துல நிறைய ஆசைகள், அந்த ஃபுட் எனக்கு வேணும், இந்த கூட்டு வேணும், அந்த கறி வேணும், அது வேணும், இது வேணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை, நிறைய ஆசைகள் இருக்கு. இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, சில வேளை நம்ம அப்படியே ஒரு ஆகாரத்தை பார்த்த உடனே ரொம்ப ஆசை வரும். எதனால அந்த ஆசை வருது? அது பார்க்க அலங்காரமா இருக்கு, அழகா இருக்கு. இதான் ஏசாவுக்கு நடந்துச்சு. ஏசா அந்த யாக்கோபு கூழ் காய்ச்சிட்டு இருந்தவுடனே பார்த்த உடனே சிவப்பான கூழ், அவர ஸ்மெல் பயங்கரமா வருது. இதனால அவன் அந்த ஆசைய அப்ப அடக்காம அந்த கூழ் எப்படியாவது வேணும் அப்படின்னு நினைச்சான். பாத்தியா, கடைசியில் அவனுடைய சேஷ்ட புத்திர பாகம்னு சொல்ற பெரிய ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். இது நமக்கு எச்சரிப்பா பைபிள் சொல்லுது. அப்போ நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். சில வேளை இந்த மாதிரி கடையில போய் பார்ப்போம், அலங்காரமான ஆகார வகைகள் இருக்கிறது, எனக்கு இதை சாப்பிடணும், சாப்பிடணும்.
சில ஆகாரங்கள் வந்து நம்ம சரீரத்துக்கு வியாதியை கொண்டு வந்துடும், ரொம்ப டேஞ்சர் ஆகும். சில ஆகாரங்கள் வந்து சாப்பிட்டாச்சுன்னா அது அழகா இருக்குன்னு சொல்லி பார்த்து, சிலது கவர் அழகா இருக்கும், அந்த அதை வச்சிருக்கிற கவர் ரொம்ப அட்ராக்ஷனா வச்சிருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு அது விற்கணும் இல்லை, நம்மளை மாதிரி ஆள் போய் பார்த்தோன்னு ஆள் சொல்லி வாங்கணும் இல்லை. ஆனா உள்ள இருக்கிற அந்த பொருள் நமக்கு நல்லதா கெட்டதா, நம்ம ஆரோக்கியத்துக்கு ஹெல்த்துக்கு, இதை நீங்க கொஞ்சம் சின்ன வயசுல இருந்தே கவனிக்கணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப நோய்கள் இருக்கிறத பாக்குறோம். சில பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, நல்லா உற்சாகமா இருப்பாங்க, திடீர்னு அப்படியே நோய்வாய்ப்படுறாங்க, எவ்வளவு சங்கடம், ஓட முடியாது, மற்ற பிள்ளைகளோட விளையாட முடியாது, அடிக்கடி வியாதி வருது. இதுல சில வேளை நம்ம சாப்பிடக்கூடிய சில ஆகாரங்கள் நம்ம சரீரத்துக்கு ஒத்து போகல, கெடுதிய உண்டாக்குது, இதனால கூட இருக்கும். அதனால பெற்றோர் இதை சொல்லி தருவாங்க. இப்ப சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது, வாலிபர்களுக்கும் இதை பற்றின ரொம்ப விவரம் தெரியாது, கொஞ்சம் தான் உங்களுக்கு தெரியும். பெற்றோர்கிட்ட நீங்க கேட்கணும், கேட்டு எது நல்லதோ அதை நீங்க சாப்பிட பழகினீங்கன்னா நான் ரொம்ப ஆரோக்கியம். ஏன்னா நீ ரொம்ப காலம் வாழ வேண்டியவங்க, இப்பவுமே சரீரத்தை கெடுத்துட்டா என்ன பண்றது, பிள்ளைகள் ஞானமா இருக்கணும், அதனால கண்ணுக்கு அலங்காரமானதெல்லாம் உடனே வாங்கி சாப்பிடணும்னு நினைக்க கூடாது. குறிப்பா நீ பாத்தீங்கன்னா இந்த கடையில பாக்கெட் பாக்கெட்டா தொங்கிட்டு இருக்குது இல்ல, அட்ராக்டிவா, எனக்கு ரொம்ப சொல்ல தெரியல, குர்குரே அப்படி ஒண்ணு இருக்குல்ல, அப்புறம் லேஸ், இந்த மாதிரி இந்த பேக்கெட்ஸ்ல இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து அது வந்து ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. ஆனா பிள்ளைகள் ரொம்ப ஆசைதான், சாப்பிடணும் சாப்பிடணும் சாப்பிடணும், இதெல்லாம் நீ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். அதுதான் இச்சை அடக்கம், அதை அடக்கணும். இது போய் இருந்து நாளுக்கு நாள் வேண்டாத காரியத்தை உள்ள வளர்த்தி விட்டுருச்சுன்னா பிறகு ரொம்ப நோய்கள் வருது. அதனால கண்டிப்பா அது மாதிரி ஸ்கூலுக்கு வெளியே சர்ச்சுக்கு வெளியே எல்லாம் சில வந்து ஏதாவது வித்துட்டு இருப்பாங்க, அந்த மிட்டாய் பலவிதமான காரியங்கள், அதெல்லாம் ரொம்ப சுத்தமானது கிடையாது. இந்த மாங்காவை வெட்டி ஊறுகாய் மாதிரி உப்புல போட்டு வச்சிருப்பாங்க, நெல்லிக்காய் வச்சிருப்பாங்க, ஜாம்பக்காய் வச்சிருப்பாங்க, ஆன்னு சொல்லி பார்த்த உடனே ஆசை வந்துடும், நாக்கில் தண்ணி ஊறிடும், ஆனா ஒரு ஒரு சுகாதாரமாகவே இருக்காது, அந்த ஈயம் எல்லாம் ஒரு நல்லாவே இருக்காது. இந்த பானிபூரின்னு ஒன்று சொல்றாங்களே, அதெல்லாம் ஒன்றும் நல்ல ஒரு சுத்தமான ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுகள் கிடையாது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, தெருவில் திறந்து வச்சிருப்பாங்க, ஈச்சி கொசு எல்லாம் அங்கே வரும், உட்காரும், போகும். அதனால நம்ம கொஞ்சம் இந்த காரியங்கள்ல இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருக்கணும். கண்டிப்பாக வீட்டில் தருகிற ஆகாரங்களை சாப்பிடுங்க, வீட்டில் பக்கத்தில் விளைகிற நல்ல பொருட்களை சாப்பிடுங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களை பார்த்தா அந்த நல்ல ஆகாரங்களை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. உங்கள் கிராமத்தில் என்னென்ன பழ வகைகள் இருக்கிறது இல்லையா, சிலருக்கு வந்து நல்ல கிழங்கு வகைகள், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது, கிழங்குகள், அப்புறம் இந்த மாதிரிப்பட்ட பழ வகைகள், சில நல்ல காய்கள், காய்கறிகள், ரொம்ப வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப பெஸ்டாக, ரொம்ப பெஸ்ட். சில இடங்கள்ல ஃபிஷ் நல்லா கிடைக்கும், நல்லது, மீன்கள், இப்படி நல்ல ஆரோக்கியமானதை நீ டேஸ்ட் பண்ண பழக, அது உனக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி சில பிள்ளைங்களுக்கு பாகற்காய் என்றாலே ஆகாத காய், அப்படிதானா எல்லா பிள்ளைகளுக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா நான் உனக்கு சொல்றேன், அதுவும் ஒரு டேஸ்ட் தானே, என்ன கசப்பு என்றாலும் அது ஒரு ருசி தானே, என்ன ஒரு டேஸ்ட்ல ஒண்ணு தானே, இனிப்ப நீ பழகிட்ட அதனால உனக்கு அது ரொம்ப இனிப்பா இருக்கு, கசப்பு நீ பழகல, ஆனா அதனால ரொம்ப அதை சாப்பிட்டுட்டு இருக்கணும்னு நான் சொல்லல, அப்பப்போ வச்சு தரும் பொழுது, உங்களுக்கு சமைச்சு தரும் பொழுது கொஞ்சம் சாப்பிடுங்க. என்ன நான் ஒரு ட்ரிக் சொல்லி தரட்டுமா, இனி உனக்கு உங்க அம்மா அப்பா வீட்டில் சமைச்சு தர்ற ஆகாரத்துல கூட்டு ஒன்னொன்னா வைப்பாங்கல்ல, இந்த கூட்டு வேண்டாம் அந்த கூட்டு வேண்டாம் அப்படி சொல்லாத, அவங்க என்னென்ன சமைச்சாங்களோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் உனக்கு வைக்கட்டும், நீ பார்க்கணும் எந்த கூட்டு உனக்கு பிடிக்கல, முதல்ல அதை சாப்பிட்ரும், அதான் அந்த ட்ரிக்கு. பிடிக்காத கூட்டை எப்படி எப்ப சாப்பிடணும், ஃபர்ஸ்ட் சாப்பிட்றணும், அந்த கசப்போ அல்லது துவர்ப்போ அல்ல கொஞ்சம் எரிப்போ ஏதோ ஒன்று, கொஞ்சம் புளிப்பு, அது எது பிடிக்கலையோ
அதை முதல்லயே சாப்பிட்டுரு. அதை சாப்பிட்ட உடனே உன மனசுக்கு ஓகே நம்ம பிடிக்காததை முதல்ல முடிச்சாச்சு, இனி மற்றதை நம்ம ருசிச்சு ரசிச்சு மெதுவாக என்ன செய்யலாம், சாப்பிடலாம். நிறைய பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னா பிடிக்காததை கடைசி வர ஒதுக்கி வைக்கிறான். இது கடைசி வர ஒதுக்கி வைக்கும்போது என்ன பிரச்சனை, அந்த பிளேட்லயே அது இருக்கும். நீ மற்றபடி சாப்பிடும் பொழுதெல்லாம் அது உன் கண்ணில் படும் பொழுதெல்லாம் இதை எப்படி சாப்பிட போறேனோ எப்படி சாப்பிட போறனோ. சில அப்பா அம்மா வர கண்ட்ரோல் பண்ணுவாங்க, சாப்பிடாம விட மாட்டேன், பிளேட்டு காலி பண்ணி ஆகணும். அப்போ இனி என்ன பண்ற, அதை ஒதுக்கி 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 வச்சு கடைசியில் நீ பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பிடிக்காததை போட்டு கஷ்டப்படுற. ஆனா கஷ்டத்தை அந்த பிடிக்காததை முதல்ல சாப்பிட்டு பாரு, குயிக்கா சாப்பிட்டுறணும். அதை டக் டக்குன்னு ரெண்டு மூணு பிடியில் எடுத்து போட்டு கொஞ்சம் சோறோட சேர்த்து எடுத்து போட்டுடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உனக்கு பிடிச்ச கூட்டு இருக்கும், அதை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சு சாப்பிடு, நல்லா சாப்பிடு. என்ன சோ ஆகாரங்களிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும், நீங்க ஆரோக்கியமா இருக்கணும். அதுல வந்து வேண்டாத ஆகாரங்களை கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும், தள்ளணும். அது எவ்வளவு அட்ராக்டிவா இருந்தாலும் இச்சை அடக்கம் நமக்கு வேண்டும். தானியேலும் அவனுடைய நண்பர்களும் ராஜாவுடைய சாப்பாடு அவங்களுக்கு கொடுப்போன்னு சொன்னாங்க. ஆனா அவன் சொன்னான் இச்சை அடக்கத்தோடு, அதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு பருப்பு முதலானவைகள் போதும். அது வந்து விக்கிரகத்து படைச்சதா இருக்கும், அது வந்து ரத்தத்தோட சமைக்கப்பட்டதா இருந்திருக்கலாம், அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு இது போதும். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா வாலிப பிள்ளைகள் தானே அவனுங்க, தானியல் எல்லாம். அப்போ இந்த ராஜாவுடைய சாப்பாடு கிடைக்குதுடா, அரண்மனை சாப்பாடு அப்படின்னு டக்குன்னு போய் அவங்க இது பண்ணிக்கிடல, இச்சை அடக்கமா இருந்தாங்க. அவங்களதான் கர்த்தர் உயர்த்தினார். அதே அரண்மனையில பெரிய ஆட்களாக தானியல் எல்லாம் பெரிய ஒரு ஆபீசராக கவர்னராக மாறிட்டான். ஹல்லேலூயா. இச்சை அடக்கம் என்பது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். நீ சின்ன வயசுலயே அந்த இச்சை அடக்கத்துல வந்து ரொம்ப கரெக்டா இருக்கணும். சில என்ன பண்ணுவோம் தெரியுமா, அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாம் சாப்பிடும் பொழுது இவனுக்கு பிடிச்சது இருக்கும், சாப்பிட்டுருவான், சாப்பிட்டுட்டு அடுத்த பிளேட்லயே கண்ணு போ, அடுத்த பிளேட்லயே கண்ணு போ, ஏன்னா அவன் அதை சாப்பிடாம வச்சுக்கிட்டு இருப்பான். இப்படி எல்லாம் போக கூடாது. நீ உன்னுடைய கோட்டாவை நீ சாப்பிட்ட, அவன் தம்பி அவனுக்குள்ள சாப்பிடட்டும், அக்கா அவளுக்குள்ளதை என்ன செய்யட்டும், சாப்பிடட்டும். இதானே ஆசை, அடுத்த ஆளுக்கு வச்சிருக்கிறத ஆசைப்படுறது. இப்பவுமே ட்ரெயின் பண்ணணும், உன் கண் அங்க போக கூடாது, உன் இருதயம் அதை ஆசைப்படக்கூடாது. என்ன சின்ன சின்ன காரியத்துல நீ நல்ல திருந்தினு வச்சுக்கோ, வளரும் பொழுதும் ரொம்ப அருமையா இருக்கலாம். ஆமா, இந்த மாதிரி ஆகார விஷயத்துல. இனி அடுத்ததாக நான் என்ன சொல்றேன்னா, பணம் பொருள் இந்த மாதிரி காரியம் இருக்கு இல்லையா, பணத்துக்கு நம்ம ரொம்ப ஆசைப்படக்கூடாது. பண ஆசை என்பது எல்லா தீமைக்கும் வேறுன்னு பைபிள் சொல்லுது. பணாசையிலேருந்து நிறைய தப்புகள் வந்துடும். அதனால பணத்துக்கு ரொம்ப ஆசை கூட, சில பிள்ளைகளுக்கு அந்த ஆசை இருக்குது, கையில நிறைய ரூபா வச்சிருக்கணும், எப்ப பார்த்தாலும் அப்பா கிட்ட ரெண்டு கடைக்கு போனா அதை கொடுங்க, கடைக்கு போயிட்டு வந்த உடனே பேலன்ஸ் இதை நான் வச்சுக்கிறேன், பாக்கெட் மணி சேவ் பண்றேன். ஓகேதான், உண்டியல்ல சேர்க்கறது அதெல்லாம் ஒரு விதத்தில் நல்ல பழக்கமா இருந்தாலும் பண ஆசை வந்த இடத்துல நீ இச்சை அடக்கம் வரணும். புரியுதா உனக்கு, அதுல இச்சை அடக்கம் வரணும். இல்ல இந்த பணத்து மேல ரொம்ப ஆசை வச்சு போனா அதுக்கு சில வேளை ரொம்ப கஷ்டம் ஆயிடுது. சில ரொம்ப ஆசைப்பட்டு கடைசியில தன் வீட்டுல இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை தூக்கிட்டு போய் விற்று பணம் ஆக்கிடுவான், தன் இஷ்டத்துக்கு செலவு பண்றதுக்கு. இப்ப பண ஆசையில திருட்டு வருது, திருடுறது, தன் வீட்டுல இருந்தே திருடிட்டு போய் விற்கிறது, கள்ளத்தனம் பண்றது, பொய் மறைக்கிறது, திருடுறது, இப்படி ஏகப்பட்ட பாவங்களை அது கொண்டு வந்துட்டே இருக்கும் பின்னாடி. அப்புறம் அந்த நண்பர்களோடு சேர்ந்து வேற வேற பாவங்கள் அக்கிரமங்கள் செய்யறதுக்கு கொண்டு போயிடுது. இப்படி சின்ன சின்ன பணாசைகளால சில பசங்க இல்ல சில பிள்ளைங்க கெட்டு போய் பிறகு வளர வளர ரொம்ப மோசத்துக்குள்ள போறாங்க. வாலிபத்திலேயே அடுத்தவங்களுடையது திருட போறான், போலீஸ் பிடிச்சிட்டு போகுது, என்ன சங்கடங்கள். ஏன்னா சின்ன வயசுலயே அதை அடக்க வேண்டிய நேரம் அடக்கல. நீ உன்னுடைய உள்ளத்துல பணம் இது வரும்போது அதை நீ அடக்கணும். எனக்கு நியமிக்கப்பட்டது, எங்க அப்பா தந்தாங்க, எங்க சொந்தக்காரங்க வந்தப்போ எனக்கு இதை தந்தாங்க, அதுல நான் இதை வாங்கிக்கிறேன், அதோட நிறுத்திக்க, அதிக ஆசைப்பட்டு போகாது. ஒரு நாள் நான் படிச்சு பெரியவனாகி பெரியவளாகி
ஆண்டவர் எனக்கு ஆசீர்வத்து தருவாரு, அன்னைக்கு நான் பணத்தை சம்பாதிச்சு நான் செய்ய வேண்டி செய்வேன், அந்த மாதிரி இருக்கணும். பெற்றோர்கிட்ட கூட ரொம்ப அடம் பிடிச்சு அழக்கூடாது, இதை வாங்கி தந்து தான் ஆகணும், அது இல்லாம முடியாது, அப்படி இப்படி சில பிள்ளைகள் விழுந்து உருளுகிறது, இதெல்லாம் நமக்கு வேண்டாம். நம்ம இந்த மாதிரி ஆசைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. சரி, அப்பா வேண்டான்னு சொல்றாங்க, சில காரணங்களை சொல்றாங்க, ஓகே போட்டுருவோம், புரியுதா? அதே மாதிரிதான் பொருட்கள் விஷயத்திலையும். இப்ப பொருட்கள் விஷயத்திலையும் திடீர்னு நீ ஸ்கூல்ல இருக்கும் போது பாரு, பக்கத்துல இருக்கிற பிள்ளைங்க ஒரு வித்தியாசமான பென்சில் வச்சிருப்பாங்க, ஒரு பயங்கர அழகான ஒரு ரப்பர் கொண்டு வந்துருவான் எரேசர், இல்லைன்னா ஒரு இந்த இது மாதிரி கட் பண்றதுக்குள்ள அது கூட ஷார்ப்பனர் ஏதோ ஒன்று, ஒரு பாக்ஸ் நல்லா இருக்கும், ஒரு இந்த ட்ரிங்கிங்கு கொண்டு வர்ற அந்த ஃப்ளாஸ்க் அல்லது வாட்டர் பாட்டில், அது ரொம்ப அழகா இருக்கும். பேக் பயங்கர அழகா இருக்கும், ஒரு கிளிப்பு பயங்கரமா வச்சுட்டு வந்துருவாங்க சில பிள்ளைகள், நிறைய இருக்கும். உடனே அது மேல ஒரு ஆசை, அது மேல ஒரு ஆசை, அந்த மாதிரி நம்ம பழகக்கூடாது. ஆனா அவங்க அப்பா ஃபாரின்ல இருக்காரு, அவ இதெல்லாம் கொண்டு வரா, அவன் இதெல்லாம் கொண்டு வர்றான் அப்படி சொல்லி ஒரு பக்கம் ஆசையும் வரும் பொருள் மேல, சிலருக்கு ரொம்ப சோர்வும் வரும், எனக்கு இது இல்லையே, அவ பொறாம வரும், இந்த மாறிப்பட்ட தன்மைகள் நமக்கு வரக்கூடாது. என்ன, நம்ம சின்ன வயசுல நல்ல டீசண்டா இருக்கணும், நல்ல டீசண்டா, நல்ல பழக்க வழக்கம், மற்றவங்களுடைய பொருள் மேல ஆசைப்படக்கூடாது. அதை வந்து அட்மயர் பண்ண தெரியணும், உனக்கு இந்த கிளிப் நல்லா இருக்கு அப்படி வந்து நல்லா பாராட்டலாம். நம்ம வந்து ஒரு மாதிரி நினைக்க கூடாது, ஓ அவ வச்சிருக்கா, அவன் வச்சிருக்கான், எனக்கு இல்லையே, அது பொறாம அப்படியே ஆசைப்படுறது, ஐயோ ஆசை ஆசை வேண்டா. இதெல்லாம் நீ ஜெயிக்கணும், ஜெயித்தின்னு வச்சுக்கா, இயேசுக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னைய, உன்னை அப்பா பிதா சந்தோஷமா பாப்பாரு, நீ நாளைக்கு ஆசீர்வதிக்கப்படுவே. அதனால இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள், கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள்லாம் உடனே பைக் மேல ஆசை, கார் மேல ஆசை, சைக்கிள் மேல ஆசை, எல்லா ஆசையும். ஆனா நமக்கு வேண்டியது ஆண்டவுட்ட ஜோமன், இயேசுவே எனக்கு ஒரு நல்ல சைக்கிள் தாங்க, வாலிப தம்பிமார் பைக் கேளுங்க, உங்களுக்கு அந்த வயசு வந்த பிறகு என்ன, அப்போ அப்பா மாட்டையும் நீங்க கேட்கலாம், தப்பு கிடையாது, ஆனா அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு கீழ்படியணும், பிறகு அடம் பிடிக்க கூடாது. அந்த மாதிரி இன்னும் சில பிள்ளைங்க என்ன செய்வாங்க தெரியுமா, தனக்கு கிடைக்காட்டா அடுத்தவங்களுக்கு அதை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. எப்பவும் எனக்கு பைக் இல்லை, அவன் பைக்ல ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துருவான், தயவு செய்து அது கூட வேண்டாம். ஏன்னா நீ அவன் பைக் எடுத்துட்டு ரவுண்டு போகும்போது அந்த பைக்குக்கு என்னதாவது ஆச்சுன்னா அப்புறம் நீ தானே காசு கொடுக்கணும், உங்க அப்பாட்ட தானே நீ போய் காசு கேட்டு வாங்கி கொடுக்கணும், அவனுக்கு ஒரு சங்கடாயிரம் இல்லை, இவனுக்கு கொடுத்து இப்படி ஆச்சேன்னு சொல்லி. அதனாலதான் நான் சொல்றேன், பைக்கு மட்டுமல்ல அடுத்த ஆள் பொருள் எதையுமே நீங்க வாங்கி பயன்படுத்தாதீங்க. ஏய் நான் கொஞ்ச நேரம் இதை ஓம் பென்சில் வச்சு எழுதி தரட்டுமா, அல்லது அதை பண்ணிட்டு தரட்டுமா, இதை பண்ணிட்டு தரட்டுமா, அந்த டைம் அதுக்கு ஒரு டேமேஜ் வந்துச்சுன்னா பிறகு தந்த ஆளுக்கு ஓம் மேல கஷ்டம். இந்த மாதிரி சிச்சுவேஷனே வேண்டாம். நம்ம வந்து தேவ பிள்ளைகள், நீங்க எல்லாம் இயேசு அறிஞ்ச பிள்ளைங்க, நீங்க இந்த காரியத்துல சின்ன வயசுல ஜெயம் எடுக்கணும், நல்லா ஜெயம் எடுக்கணும். இச்சை அடக்கம் உங்களுக்கு கண்டிப்பா என்ன செய்யணும், நல்லா வரணும். அடுத்த ஆள் பொருள் வாங்க கூடாது, அவன்கிட்ட பணம் கடன் வாங்க கூடாது, பொருள் கடன் வாங்க கூடாது, இந்த கடன் வாங்குற பழக்கமே வரக்கூடாதுன்னு இப்பமே உறுதியா இருங்க. சின்ன பிள்ளைங்களும் சரி, வாலிப பிள்ளைகளும் சரி, கடனே வாங்கக்கூடாது, கடனே வாங்கக்கூடாது. பெரிய ஆட்கள் கடன்ல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா, ஆனா அந்த கடன் வாங்குற பழக்கம் எப்படி வந்துச்சு, சின்ன சின்ன காரியத்துல கடன் வாங்கித்தான் அப்படி வந்துச்சு. அதனால கண்டிப்பா இதுல கூட நல்ல ஒரு இச்சை அடக்கம், இச்சை அடக்கம் இருந்துச்சுன்னா இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு சரியாயிடும், சரியாயிடும். இப்ப யோசித்து பாரு, நீ எதுல ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கிற, ஒரு சாப்பாடு விஷயமா, ஒரு பண விஷயமா, ஒரு பொருளா, உன் மேல பயங்கர ஆசையா இருக்கா? அப்படி ரொம்ப இருதயத்துல ஆசைக்கு இடம் கொடுக்காத, ஜபத்துல பய ஆண்ட இயேசுப்பா எனக்கு தாங்க ஆண்டவரே சொல்லு, தப்பே கிடையாது, உன் பெற்றோர்கிட்டையும் அதை பற்றி பேசு, ஆனா அவங்க சொல்ற ஆலோசனையை கேட்டு பொறுமையா காத்துரு,
சில காரியம் நமக்கு வாங்க முடியாது, நம்ம குடும்பத்துல அதுக்கு பணம் இல்ல. உனக்கு மொபைல் போன் வாங்க முடியாது, உனக்கு இப்போ பைக் வாங்க முடியாது. அப்படி பெற்றோர் சொன்னாங்கன்னா நீ உடனே வித்தியாசப்படாத, உன் மனசுல வேற எண்ணம் கொள்ளாத, அதை விட்டுரு, அதை விட்டுரு. ஆண்டவர் என்னைக்கு தாராரோ அன்னைக்கு தரட்டும். நீ ஆண்டவட்ட மட்டும் ஜோம் பண்ணிக்கிட்டே, ஆண்டவட்ட மட்டும் ஜோம் பண்ணிக்கிட்டே, உரிய காலம் வரும்போது ஆண்டவர் உனக்கு வாய்க்க பண்ணுவார். சரியா? ஓகே. அடுத்தது இன்னொரு இச்சை இடக்கம் ரொம்ப தேவையா இருக்கு. என்ன தெரியுமா? சில சிலருக்கு சில பிள்ளைகளை பார்த்த உடனே ரொம்ப அழகா இருக்காளேவா, பையனை பார்த்த உடனே இவன் ரொம்ப அழகா இருக்கானே. சில பிள்ளைகள் அல்லது பையன்மார பார்த்தா அவங்க முகம் ரொம்ப அழகா இருக்கு, அவன் கலர் ரொம்ப அழகா இருக்கு, அவன் டெய்லி உடுத்திட்டு வர்ற ட்ரெஸ் எல்லாம் அழகா இருக்கு. இப்படி இன்னொரு பிள்ளை மேல, இன்னொரு பையன் மேல ஒரு இச்சை, அதுக்கு பேரும் இச்சை தான், ஒரு அட்ராக்ஷன் வந்துடும் மனசுக்குள்ள, ஒரு அட்ராக்ஷன். இங்க நீ கவனமா இருக்கணும். சில பேருங்க ரொம்ப ஹீரோவா மாறிடுவாங்க, அந்த ஃபுட்பால் கேம்ல ஆடி கோல் அடிச்சுட்டான் உடனே இந்த பையன் எனக்கு ஃப்ரெண்டா இருந்தானா நல்லா இருக்குமே, இந்த பையனோட எப்படியா பேசி பழகணுமே அப்படி வந்துடும். அவன் சில ஹையஸ்ட் மார்க் எடுத்துட்டான், எல்லாம் அவனுக்கு ஷீல்ட் எல்லாம் போட்டு பாராட்டினாங்க, இவன் ஃப்ரெண்டா இருந்தா நல்லா இருக்குமே. இப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இதுல வந்து நீங்க எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன, ஒரு அழகுனாலேயோ ஒரு திறமைனாலேயோ அப்படிப்பட்ட ஒரு அட்ராக்ஷன்ல போய் நீ உன் மனசை பறி கொடுத்து அப்படி ஒரு மாதிரி ஒரு ஆசைக்கு போகக்கூடாது. ஆமா, இதனால நிறைய பேருடைய லைஃப் வாழ்க்கை ரொம்ப ஃபெயிலியர் ஆயிருக்கு. அது என்னைக்கு அந்த எண்ணம் வந்துருச்சோ உன் படிப்பு க்ளோஸ், கேரண்டியா சொல்றேன். அது வரைக்கும் நீ நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அழகா படிச்சுட்டே இருப்ப. ஆனா இப்படி ஒரு பையனை பற்றி, ஒரு பிள்ளைய பற்றி உனக்கு ஒரு எண்ணம் வந்தாச்சுன்னா நீ புக் எடுத்தா அந்த அந்த பையன் இல்ல அந்த பிள்ளைதான் சிந்தனையில ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் எப்படி படிப்பு வரும், மார்க்கெல்லாம் குறையும். அப்புறம் நீ எதிர்காலத்துல நல்ல ஒரு வேலையில அமரணும்னு நினைச்சு படிச்சுட்டு இருந்த அந்த தரிசனமே அந்த அந்த இதே போயிடும், லெக்கே உடஞ்சு போயிடும். அப்புறம் காலா காலம் கஷ்டப்பட்டு உழைக்கின்ற ஏதோ ஒரு வேலையில தான் நீ கஷ்டப்பட போற. படிப்பை தொலைச்சிடாத, அதுக்கு தான் சாத்தான் இப்படிப்பட்ட இச்சைகளை கொண்டு நிறுத்துவான், பல பல ஆசைகளை கொடுத்து நம்மளை திசைத்திருப்புவான். கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுக்கு நான் சொல்ற ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா, God your head against nest building. என்ன தெரியுமா, உன் தலையில குருவி கூடு கட்டாம பாதுகாத்துக்கோ. புரியுதா? குருவி, நம்ம இனி குருவிகளை பற்றி தான் படிக்க போறோம்னு சொன்னேன் இல்ல, நிறைய குருவி பறக்குது நம்ம தலைக்கு மேலோடி, காக்கா பறக்கும், குருவி பறக்கும், போட்டும். ஆனா அதுல ஏதாவது ஒரு குருவி வந்து நம்ம தலைக்கு மேல உட்கார்ந்து நம்ம தலைக்கு மேல கூடு கட்டுறதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, அனுமதிக்க கூடாது. சொல்ற வாலிப பிள்ளைகள் நல்லா புரியும். ஆமா, என்ன தெரியுமா, குருவியை நான் என்ன என்ன சொல்ல, சிந்தனை 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 தான் குருவிங்கிறேன். நிறைய சிந்தனை வரும்ல, அங்க பார்த்தோன்ன ஒரு சிந்தனை வரும், இங்க பார்த்தோன்ன ஒரு சிந்தனை வரும், அந்த பையனை பார்த்தோன்ன சிந்தனை வந்துடும், இந்த பிள்ளைய பார்த்தோன்ன சிந்தனை வந்துடும். என்ன அந்த சிந்தனை வந்தா அதை அப்படி உற்று பறவை பறந்து போட்டோம், அது உன் மண்டைக்குள்ள வந்து உன் சிந்தனையில கூடு கட்ட விடாத, அங்கதான் பிரச்சனை. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, அப்புறம் வீட்டுல போய் இருந்துட்டு அந்த பையனால அந்த பிள்ளையே சிந்திச்சுட்டு இருக்குது, எதுக்கு உனக்கு அதான் கூடு கட்டுறது. அதுக்கு விடாத, திரும்ப திரும்ப பாக்குறது, கிளாஸ்ல இருந்தா எப்ப பார்த்தாலும் அந்த ஒராளை பார்த்துரு, அந்த ஒராளை பார்த்துட்டு படிப்பும் போச்சு, உன் சிந்தனை எல்லாம் தேவையில்லாம அந்த குருவி கூடு கட்டுது. அதனாலதான் சொன்னேன், உன் தலைய காத்துக்க, உன் தலையில கண்ட குருவி வந்து கூடு கட்டாம பாத்துக்க, அப்போ உன் வாழ்க்கை ஷைன் பண்ணும். சரியா? இன்னொன்னு என்ன தெரியுமா,
கில் த ஸ்பைடர். நான் இப்ப சொல்றதெல்லாம் ரொம்ப முக்கிய விஷயங்களாகும். வாலிப பிள்ளைகள், டீன் பாய்ஸ், டீன் கேர்ள்ஸ், யூத் பாய்ஸ், யூத் கேர்ள்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். கில் த ஸ்பைடர். ஸ்பைடர்னா என்ன? நம்ம ஊர்ல வலையாம்பாங்க, இன்னொரு பேரு சிலந்தி பூச்சி, சரிதானே? இந்த வலை கட்டுற பூச்சி. இப்போ வீடு தூக்குறது, எத்தனை பிள்ளைங்க வீடு தூக்குறீங்க? எல்லா பிள்ளைகளும் கொஞ்சம் வளர வளர வீடெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணும். அப்போ அந்த இது இருக்குது ப்ரூம் ஸ்டிக்கு, தொடப்ப கட்டம் இல்ல விளக்கு மாறு நம்ம பாசையில், இதை எடுத்து மேலிருந்தே அடிக்க ஆரம்பிக்கணும். இப்பெல்லாம் மாஸ்க் போடுறாங்கல்ல, இது மாதிரி ஒன்று கட்டிக்கணும், மூக்கில் தூசி போக. அந்த செவருடைய முக்கு முக்கா இருக்குல்ல, செவரில் எல்லா இடத்துலையும் பார்த்தா அங்கே இருக்கும். அங்காங்கே முதல்ல நம்ம என்ன செய்வோம்னா அதெல்லாம் தட்டுவோம், எல்லாம் தட்டுவோம், எல்லாம் தட்டி தட்டி போட்டு அப்புறம் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கும். அப்புறம் கீழே பெருக்குவோம், பெருக்கி 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 எல்லாம் முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் தாண்டி நீ திரும்ப வந்து பாரு, அத்தனை ஸ்பைடரும் பழையபடி அங்கே ஏறி உட்காந்துருக்கும். நீ ஸ்பைடருக்கு வெப்பை தான் அடிச்சே தவிர, ஸ்பைடர் வந்து நீ தட்டி விட்டோன்னு கீழே விழுந்துட்டு பிறகு நீ இங்க பெருக்க பெருக்க அது செவரில் ஏறிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், இனி நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை விட பக்கா கூடு கட்டி வச்சிருக்கேன், பெருசா கட்டி வச்சிருக்கான். எத்த டெய்லி நீ தட்டி தட்டி போடு, டெய்லி அது கட்டிக்கிட்டே இருக்கும், பெருசு பெருசா கட்டும். அதனால கில் த ஸ்பைடர். முதல்ல என்ன செய்யணும் தெரியுமா? ஸ்பைடரை ஒத்த அடி, அடிச்சு கொன்னுற. தட்டி கீழே விழுந்தாலும் உடனே கீழே அடிச்சு கொன்னுறோம். நீ எல்லா ஸ்பைடரையும் அன்னைக்கு கொண்டு போட்டீங்கன்னா இனி கொஞ்ச நாளுக்கு உனக்கு பிரச்சனையே கிடையாது. உங்க வீட்டுல ஸ்பைடர் என்ன செய்யாது, வந்து கூடு கட்டாது. இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் நம்மளை இச்சைக்குள்ள நடத்துது, நம்ம மனசுல திரும்ப திரும்ப வருது பாவத்தின் எண்ணம். அப்போ இத வந்து ஆண்டவர்ட்ட போய் மன்னிப்பு கேட்கிறோம், ஏசப்பா மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. அடுத்த நாளும் போயிட்டு திரும்பவும் அதே பாவத்தை செய்யறது, அதே சிந்தனையில போறது, போயிட்டு பழையபடி வந்து மன்னிச்சுங்க மன்னிச்சு. இதுதான் அந்த தட்டி தட்டி விடுறது நான் சொல்றேன்ல, தட்டி தட்டி டெய்லி தட்டலாம், டெய்லி மன்னிங்க மன்னிங்கன்னு சொல்லலாம், திரும்பியும் ஸ்பைடர் அங்க இருக்கும். ஆனா நீ நினைக்கணும், இந்த பையன்கிட்ட பேசதுதான் எனக்கு பாவத்தை உண்டாக்கு. அப்ப இனி அந்த பையனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை என்ன செய்யணும், கட் பண்ணணும். அதான் கில் தி கில்லிங் த ஸ்பைடர். புரியுதா? அந்த பையன் அதனுடைய உறவை முறிச்சிடணும். இந்த பிள்ளைகிட்ட பேசும்போது தான் இதெல்லாம் வருது நமக்கு பிரச்சனை, நம்ம படிப்பு பாழாகுது, தேவையில்லாத சிந்தனை வருது. அப்போ அந்த உறவை முறிச்சிரு, வேண்டாம் வேண்டாம். செல்போன் பயன்படுத்துகிற பிள்ளைங்க இருக்கீங்களா? வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த சாட்டிங் வேண்டாம், அந்த ஆளோட தொடர்பு வேண்டாம். இப்படி சில ஸ்பைடர்ஸை நீ அடித்து கொன்னுறணும். அதை விட்டுட்டு சும்மா தட்டி 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 இருந்தேன்னு வச்சுக்கோ, டெய்லி உபத்திரவம். அதுக்கு தான் சொல்றது நல்ல இச்சை அடக்கம் வேணும், வேண்டாததை விட்டுரு, கட் பண்ணிடு. நம்ம வாழ்க்கைய காத்துக்கிடணும், இதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். சில இடத்த பார்த்தா அந்த இடத்துல போனா அதை பார்த்தா நம்ம சிந்தனையில பாவம் வருது. அப்ப இனி அந்த இடத்துக்கு போறதை ஸ்டாப் பண்ணிடு. பஸ்ஸுக்கு போற இடத்துல, பஸ் ஸ்டாப்ல நிக்கிற இடத்துல நீ இடம் மாறி நில்லு. சில காரியங்களை நீ கரெக்ட் பண்ணாதான் நீ தப்ப முடியும். யூ ஷுட் கில் த ஸ்பைடர். எதனால அந்த பாவத்துக்கு இடம் வருதோ அந்த காரியத்தை சரிப்படுத்து, மாற்று. சில இடத்துல பாரு, இந்த பிள்ளை கூட போய் உட்கார்ந்து அந்த பிள்ளை தேவையில்லாம பேசி பேசி கெடுக்குது, கெட்ட காரியங்களை சொல்லுது. அப்போ நீ உடனே ஆசையோட அங்க போய் இருந்தீன்னா நீ உன் வாழ்க்கை கெட்டு போகும். அதை விட்டு அந்த இதை அந்த இடத்த விட்டு மாறு. இல்ல டீச்சர்கிட்ட போய் சொல்லு, நான் வேற ஒரு பெஞ்சில் இருக்கிறேன். சர்ச்சில் கூட இந்த ப்ராப்ளம் வருது, எல்லா பிள்ளையும் சேர்ந்து உட்காந்து யூத் மீட்டிங் அப்படி இப்படின்னு சொல்றது. அதுல ஒன்னு ரெண்டு குழப்படியான கேஸ் வர்றது சர்ச்சைக்கு, ஆனா ஆளு குழப்படி வந்துட்டு உன்ட தேவையில்லாத பேச்சு பேசு. ஏதோ ஒரு பையனை பற்றி பேசுற, ஏதோ ஒரு பிள்ளையை பற்றி பேசுற, தேவையில்லாத ஏதோ ஒன்ன பேசி ஓம் இருதயத்தை பாவத்துக்கு நேராக கொண்டு போகுது. உடனே இடத்த மாற்றிடணும். என்ன இந்த பிள்ளைகிட்ட அதுல போய் இருக்கக்கூடாது, மாற்றிடணும். நான் அங்க பக்கம் இருக்கிறேன், ஏண்டி இடத்த மாத்தி உட்கார். இப்படி ஒன்னை காத்துக்கொள், கில் த ஸ்பைடர். இன்னும் ஒன்னு சொல்லி முடிக்கிறேன்,
தாவீது பாவம் செஞ்சிட்டார். அப்ப நாத்தான் தீர்க்கதரிசி வந்து தாவீதுட்ட ஒரு இது சொன்னார். என்ன சொன்னாருன்னா, ஒரு ஐஸ்வர்யமா இருந்தான், நிறைய ஆடு மாடு எல்லாம் இருந்துச்சு, அவன் பக்கத்துல ஒரு ஏழை குடும்பம் இருந்துச்சு, அவங்களுக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் இந்த ஐஸ்வர்யவான் வீட்டுல ஒரு வழிப்போக்கன் வந்தான். அவனுக்கு விருந்து கொடுக்கறதுக்காக இந்த ஐஸ்வர்யவான் தன்னக்கிட்ட இருந்த ஆடு மாடுகள்ல ஒன்ன எடுத்து அடிச்சு விருந்து கொடுக்காம இந்த ஏழை வீட்டுல இருந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சு கொண்டு வந்து விருந்து கொடுத்துட்டான். தாவீதுக்கு கோபம் வந்துருச்சு, எவன்டாது இப்போ கொல்லுவேன் அப்படின்னா. நாத்தான் சொன்னா, நீதான் அவன் அப்படின்ட்டான். தாவீதுக்கு அப்படியா? அப்பதான் சொன்னா, நீ செய்த பாவம் அப்படிப்பட்டது. அப்படி ஒரு கொடுமையான பாவம் செஞ்சு போட்டான் தாவீது, மோசமான பாவம். அப்போ இந்த பத்சேபாலிடத்திலேவே தேவையில்லாம நடந்துகிட்டான், அதுதான் அந்த பாவம். சொன்னது வழிப்போக்கன், இந்த இச்சை என்பது வழிப்போக்கனை போல வரும், உன் சிந்தனையில வரும். நீ அந்த வழிப்போக்கன் அப்படியே அனுப்பி விட்டு அவனை உள்ளு கூப்பிட்டு வச்சு விருந்து கொடுக்காத, அதுதான் விஷயம். சென்ட் அவே த ஸ்ட்ரேஞ்சர், சென்ட் அவே த ஸ்ட்ரேஞ்சர். இந்த வழிப்போக்கனை போல திடீர் திடீர்னு எப்ப எங்கிருந்து வருதுன்னே தெரியாது. சிலவேளை கண்ணு வழியா வந்துடும், சிலவேளை ஏதோ ஒண்ணு கேட்கறது காது வழியா வந்துடும், சிலது தொடு உணர்ச்சி ஏதோ ஒரு இதுல ஒரு கான்டாக்ட்ல வந்துருச்சுன்னா அது வழியா வந்துடும். எப்பா இந்த வழிப்போக்கன் எங்க ஓடி நுழைவானே தெரியாது. ஆனா இந்த வழிப்போக்கன் வந்தால் நீ உடனே அவனை அனுப்பிடணும். இது பொல்லாத வழிப்போக்கன், இவனை கூப்பிட்டு வச்சு விருந்து கொடுக்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஆமா, அதை மனசுக்குள்ள வச்சுட்டு அதையே சிந்திச்சு ராத்திரி தூங்க போனாலும் அப்படிப்பட்ட சிந்தனைகள், புக் எடுத்து வச்சாலும் அப்படிப்பட்ட சிந்தனை, இந்த சிந்தனை கெடுத்தீன்னா வாழ்க்கையே போச்சு. இதெல்லாம் உனக்கு நாங்க இவ்வளவு தூரம் சொல்லித்தர்றோம், எத்தனையோ பிள்ளைகளுக்கு இதெல்லாம் கேட்கிற பாக்கியம் கிடையாது. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, கண்டிப்பா இந்த ஆவியின் கனி உனக்கு வேணும். இச்சை அடக்கம், நல்ல தீர்மானம் நினைக்கிடு. ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி விஷயத்துல நான் விழுந்து போக மாட்டேன், நான் இடம் கொடுக்க மாட்டேன், ஞானமா இருப்பேன், ஞானமா இருப்பேன். யார் வந்து என்கிட்ட எப்படி பேசட்டு, எப்படி பழக வரட்டு, நான் இடம் கொடுக்க மாட்டேன். அது தப்புன்னா உடனே கட் பண்ணுவேன். பேச்சு சரியில்லையா, கட் பண்ணுவேன். உன்னுடைய அணுகுமுறை சரியில்லையா, கட் பண்ணிடுவேன். என்னை காத்துக்கொள்வேன். அது இயேசு பிரியம். யோசேப்பு தன்னை காத்துக்கொண்டான், அவனை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார், மேன்மைப்படுத்தினார். இல்ல போத்திபார் வீட்டுல யோசேப்புக்கு எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை வந்துச்சு, பயங்கர ஒரு வழிப்போக்கனை போல எல்லாம் வந்துச்சு அது. அவன் அப்படி துரத்தி விட்டான்ல, இடமே கொடுக்கல. அவன் செய்தான் பாரு, அவன் ஆண்டவர் உயர்த்தி 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 மிகவும் உயர்த்தினார். உன்னையும் உயர்த்துவார். நீ இன்னைக்கு சின்ன பிள்ளை, இன்னைக்கு வாலிப பிள்ளை, உன்னை பற்றி கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கம் பெரியது. அதனால தான் உனக்கு உனக்கு இந்த சில்ட்ரன் வர்ஷிப், உனக்கு இவ்வளவு ஊழியங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்குது. கர்த்தர் உன்னை வளர்த்துறார். நீ இந்த இச்சையடக்கத்திலையும் இப்ப இருந்தே நல்லா வளரணும், நல்லா வளரணும். நீ வந்து இந்த செல்ஃப் கண்ட்ரோல், இச்சையடக்கம்னா இங்கிலீஷ்ல என்ன தெரியுமா, செல்ஃப் கண்ட்ரோல், தன்னைத்தானே கட்டுப்படுத்துறது, ஆசையை கட்டுப்படுத்துறது. சோ இப்படி நீங்க ஆசைகளை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கும், ஆசீர்வாதமா இருப்பீங்க, ஆண்டோர் பிரியமானவங்களா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம ஜோமண போறோம். உங்களை என்ன சொன்னேன், ஆகார விஷயத்துல நீங்க என்ன செய்யணும், இச்சையடக்கத்தோடு இருக்கணும். பண விஷயத்துல இச்சையடக்கத்தோடு இருக்கணும். பொருட்கள் விஷயத்துல இச்சையடக்கத்தோடு இருக்கணும். அதோடு கூட இந்த மற்ற ஆட்களோடு, ஆண்கள் பெண்கள் போன்ற எல்லா விஷயத்திலையும் இச்சையடக்கத்தோடு இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முழங்கால் போடுவீங்களா, ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் வந்து 9 வாரங்கள் 9 நாட்கள் நமக்கு இந்த நல்ல ப்ரோக்ராம்ஸ் தந்திருக்கிறார். இனி இன்னும் இதை விட மேன்மையான ஆகாயத்து பட்சிகள் என்ற ப்ரோக்ராம்ஸ் தரப்போகிறார். நீங்க இந்த ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் ஜெபம் பண்ண சொல்லும் போது நல்லா ஜெபம் பண்ணணும். வர்ஷிப் பண்ணும்பொழுது அந்த நடத்துற அந்த அண்ணன் அல்லது அக்காவோட சேர்ந்து நீயும் வாய் திறந்து சோத்திரம் பண்ணி வர்ஷிப் பண்ணு. பாட்டு, ஆக்ஷன் எல்லாத்துலயும் நீ இன்வால்வ் ஆகணும், நீயும் செய்யணும்.
ஆண்டவர் பார்க்கிறார், உன்னை பிளஸ் பண்ணுவார். இந்த நாங்க சொல்லி தரத உள்ளத்துல வச்சுக்கோ, அது அப்படியே வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணு. ஒரு சவாலா ஒரு நல்ல சாட்சியா நான் வாழணும்னு சொல்லு. கர்த்தருக்கு அது ரொம்ப பிரியம். மற்றவங்க எல்லாம் ஆணு பார்க்கக்கூடிய அளவு உயரத்துல ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். தானியேலு போல, யோசேப்ப போல ஆண்டவர் உன்னை உயர்த்துவார், உயர்த்துவார். எஸ்தர் கூட அவளை அலங்கரிக்கிறதுக்கு பல காரியங்களை கொடுப்பாங்களாம். அப்போ அவளுக்கு மாஸ்டர் கேட்டாரா, உனக்கு என்ன பொருள் வேணும் சொல்லு, என்ன சென்ட் வேணும், என்ன பவுடர் வேணும், எது வேணாலும் நான் தருவேன். அவ சொல்லிட்டு, அதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஐயா, ராஜா எதை எதை அலோவ் பண்ணிருக்கிறார், எதை சொல்லியிருக்கா, அது மட்டும் போதும். எவ்வளவு இச்சையடக்கமா இருந்தா பாத்தியா. பொதுவா பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், ஆகா அந்த பவுடர் கிடைக்குமா, இந்த சென்ட் கிடைக்குமா, அந்த கிளிப் கிடைக்குமா, கிடைச்சா விடுவாங்க, விடுவீங்களா? எஸ்தர் பாரு, அவளுக்கு இதெல்லாம் கிடைக்கிற வாய்ப்பு இருந்தும் இல்ல வேண்டாம், எனக்கு எது நியமிச்சிருக்கு அதை மட்டும் கொடுங்க போதும். அவளை தான் தெரிந்து கொண்டார் ராஜா, ராணியா மாறினா. எங்கேயுமே நீங்க பாருங்க, இச்சை அடக்கம் இருக்கிறவர்கள் தான் ஜெயம் எடுத்தார்கள். 1 Corinthians 9:25 போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். இந்த ஜப நிலைமையிலே சொல்லுவோமா, எல்லாரும் சேர்ந்து ஜப நிலைமையிலே சொல்லுவோமா, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும், பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயோ, எல்லாவற்றிலேயோ இச்சையடக்கமாயிருப்பார்கள், இச்சையடக்கமாயிருப்பார்கள் எல்லாவற்றிலேயும், ஆகாரத்திலேயும், பணத்திலேயும், பொருளிலேயும், பழகுகிற ஆட்களிலேயும், எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். நீங்கள் அப்படி இருங்கள், நீங்கள் பந்தயத்திலே உங்க வாழ்க்கையிலே வெற்றி பெறுவீர்கள். அமேன். பல்லவ பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த அருமையான சிறு பிள்ளைகளுக்காய், பெரிய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளாம் எங்களுக்கு தந்ததற்காய் கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட சில்ட்ரன் வர்ஷிப் மூலம் ஊழியம் செய்ய கிருபை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சண்டே ஸ்கூலுக்காக ஸ்தோத்திரம், ஜூனியர் சர்ச்சுக்காக ஸ்தோத்திரம், இந்த பிள்ளைகளுக்கான எல்லா ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆமேன். இந்த நாட்களில் ஆவியின் கனிகள் 9 குறித்து 9 நாட்களாக இவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோம். இவள் எல்லாம் அந்த பிள்ளைங்களுடைய உள்ளங்களில் நன்றாக பதிய உதவி செய்யணும். இவங்க வாழ்க்கையில அது வெளிப்படணும். அந்த கனிகள், ஒரு மரத்திலிருந்து கனிகள் வெளிப்படுவது போல இந்த பிள்ளைகளுடைய வாயினாலே, செய்யினாலே, நடக்கையினாலே, சிந்தையினால, பார்வையினால நல்ல ஆவியின் கனிகள் வெளிப்பட செய்யப்பா. நாங்கள் இந்த 9 நாட்கள் செய்த ஊழியத்துக்கு நல்ல பிரயோஜனம் வருங்காலத்துல உண்டாகட்டும் ராஜா. இன்றைக்கு இச்சையடக்கத்தை பற்றி டீச் பண்ணினோம். என் தேவனே, கண்டிப்பா அந்த பிள்ளைகள் மேல உங்க கையை இப்ப வைங்க ஏசப்பா. சின்ன பிள்ளைகள் முதல் வாலிப பிள்ளைகள் எல்லார் மேல உங்க கரம், பரிசுத்த கரம், இயேசுவின் ஆசீர்வதிக்கிற கரம் இப்பொழுது வைக்கப்படும்படி செபிக்கிறோம். ஒரு பிள்ளையாவது தன் ஆசை அடக்காதனால அழிஞ்சு போயிருச்சு, ஏசாவு போல ஆயிருச்சு, அப்படியெல்லாம் வரவே கூடாது ஆண்டவர். இந்த சிம்சோன போல ஆகி போச்சு, கண்களின் ஆசை அடக்கல, அப்படிலாம் எங்கள் ஒரு பிள்ளைக்கும் அப்படி வரக்கூடாது கர்த்தாவு. ஆகாரத்திலும் சரி, பணத்திலும் சரி, பொருளும் சரி, பதவிகள் போன்ற காரியங்களிலும் சரி, மாம்ச விஷயங்களிலும் சரி, எல்லாவற்றிலும் எங்கள் பிள்ளைகள் இச்சையடக்கம் உள்ளவர்களா இருக்கும்படி அன்பு தகப்பன் கிருபை செய்ய. அப்பா பிதாவே, பிள்ளைகளுக்காய் மன்றாடுகிறோம், செபிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்யுங்க. எல்லா பிள்ளைகளும் நல்ல சாட்சியோடு பிரகாசித்து எழும்பி வர தானியல்களாய், யோசேப்புகளாய், எஸ்தர்களாய் மேன்மை அடைய வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை இந்த ப்ரோக்ராம்ல ஒரு சாகுப்படுத்தி தங்களுடைய ஸ்மார்ட் போன் எல்லாம் வசதி பண்ணி கொடுக்கிற பெற்றோருக்காக செபிக்கிறோம். அவர்கள் இந்த கனிகளை அனுபவிக்கணும். ஆசீர்வதிங்க சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், ஆசீர்வதிங்க ஜூனியர் சர்ச் லீடர்ஸ், ஆசீர்வதிங்க எல்லார் மேலும் கிருபை ஊற்றப்படட்டும் இந்த சபையிலே. ஆமென். இந்த சிறு மந்தை, சிறு பிள்ளைகள் பெருகட்டும் அப்பா. என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொன்ன கர்த்தர் அந்த ஊழியத்தை நாங்கள் இன்னும் மேன்மையா செய்ய கிருபை தாங்க.
தொடர்ந்து இனி நடக்க போகிற அந்த ஆகாயத்து பட்சிகள் என்கிற சீரிஸை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இவைகளினால் வருகிற சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், இந்த பிள்ளைகளோடு, பெற்றோரோடு, இதை செய்கிறவர்களோடு, இந்த சில்ட்ரன் மினிஸ்ட்ரியோடு தொடர்ந்திருப்பதாக, ஆமேன். எல்லாரும் சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you, God bless you, bye.